நீங்க பேசலாம். அழகர் சங்கரா, ஜெய ஜெயசங்கரா, காஞ்சி வாசா வித்மே சாந்த ரூபாய் அன்னோ சந்திரசேகரேந்திர பிரசோதியார். இப்போ நம்மளுடைய அட்மின் சீனிவாசன் அவர்கள் ராமாயணத்தை பற்றி சுந்தரகாண்டத்தை பற்றி அழகாக பேசினார். அவர்கிட்ட வேணும்னே தான் அது எத்தனை காண்டம்னு கேட்டேன். அவர் கடைசியாக 7 காண்டம் அப்படின்னாரு. எனக்கு என்னமோ ஒரு இதுவாக தோணித்தது, 9 காண்டமாக இருக்குமோ அப்படின்னு எனக்கு ஒரு சம்சயம்னா அது திங்கிங் அப்படின்னு நினச்சேன். ஏன்னா இப்போ நான் சொல்ல போடுற கதைக்கு முன்னாடியிலேருந்து எடுத்தனாக்கா 9 காண்டமாக வருமோன்னு ஒரு அபிப்பிராயம் இருக்கு. எப்படின்னு அந்த ராமாயணத்தை எழுதினது வால்மீகி. அந்த வால்மீகியுடைய வால்மீகி ஆறதுக்கு முன்னாடி அவர் என்ன வர்றாரோ, ஒரு பெரிய கொள்ளக்காரர். காட்டில் வந்து வர ஆளுகள்லாம் பிடிச்சி அடித்து அந்த பணத்தை எடுத்துட்டு அந்த கொள்ளை அடிக்கிறது, இந்த மாதிரி வேலைகள் தான் அவர் பண்ணிட்டு இருந்தார். ஸோ ரொம்ப அட்ராசிட்டி எல்லாம் பண்ணிட்டு இருப்பார். அப்படி பண்ணிட்டு இருக்கிற சமயத்தில் அங்கே நாரதரை பார்த்துறார். அங்கே நாரதர் ஒருத்தர் வந்துடுறார். நாரதரை பார்த்தோன்னா இந்த சன்னியாசி கிட்ட வந்து ஏதாவது கிடைக்கும் நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரையும் போய் இது பண்ண பார்க்குறார். அப்போது நாரதர் கேட்குற, நான் ஒரு சாதாரண சன்னியாசிலப்பா, நான் சாதாரண ஒரு இதை பாட்டு பாடுறவன், எங்கிட்ட போய் நீ உன்னுடைய இதெல்லாம் காட்டுறிய? இல்லை இல்லை, உங்ககிட்ட ஏதோ இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பிடிச்சி கட்டி போட்டு சித்திரவதை பண்ணுற மாதிரி எதாவது இருக்கலாம் எடுத்து கொடுக்கு அப்படின்னு கேட்குறாரு. அவர் சொல்கிறார், அந்த மாதிரிலாம் நீ பண்ணேன்னாக்கா என்கிட்ட ஒன்றும் கிடைக்காது உனக்கு, அதனால் நீ அதான் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆரம்பிக்கிற போதனை கொடுக்குறார். எந்த போதனை என்னாக்கா, இப்போ நீ எப்போ இது பண்ணுறியே உன ஒவ்வொன்றா கேட்குறார். உனக்கு எத்தனை குழந்தைகள் எப்போ பொண்டாட்டி எப்படியோ ஒவ்வொன்றா கேட்டுட்டு சொல்கிறார், நீ இது மாதிரிலாம் பண்ணுறியே, உனக்காக உன் பையனோ பொண்ணோ யாராவது வந்து உனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாளா அப்படின்னு கேட்குறாரு. ஏன் எல்லாரும் பண்ணுவாங்க அப்படின்றார். ஒரு டெஸ்ட் மாதிரி சொல்கிற ஒவ்வொரு சொன்னாக்கா அப்போதான் ஒரு முடிச்சா அவுத்து வரும்போது யாருமே வந்து யாருக்கும் ஹெல்ப் பண்ண மாட்டான்ற ஒரு உண்மையை அவர் தெரிஞ்சுக்கிறார். ஸோ அந்த சொன்னே, சரி நான் வந்து தபஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தபஸ் பண்ண போயிடுறார். அந்த யாருன்னா அந்த கொள்ளக்காரர். தபஸ் பண்ண போனோடனே யாரோ ஒரு அசரீரி வருது அங்கேருந்து. முனிவரே நீ எழுந்துரு அப்படின்னு சொல்லிட்டு, முனிவரே எழுந்துருன்னு சொல்லிய, நான் சாதாரண கொள்ளக்காரன் தானப்பா, என்ன போய் நீ எழுந்துரு சொல்றிய? நான் வந்து சாதாரண கொள்ளக்காரன் தான், எனக்கு ஒன்றும் தெரியாது, நான் சும்மா உட்காந்துருக்கேன். எனக்கெல்லாம் வந்து ஒரு ஒருத்தர் வந்து சொன்னார், சாது ஒருத்தர் சொன்னார், அதனால நான் மெடிடேட் பண்ணி பார்க்கலான்னு வந்த அவ்வளோதான், நான் எனக்கும் சம்மந்தம் இல்லை, நான் ஒரு கொள்ளக்காரன் தான் அப்படின்னு. சரி நீ கொள்ளக்காரன் வந்து இங்கே நல்லவன் நான் மாறத்துக்கு ஒரு இது இருக்கு, நீ ராமராமா ராமராமான்னு சொல்லு அப்படின்றார். ராமராமா ராமராமான்னு நான் சொல்கிறதுக்கு எனக்கு தெரியாது, அந்த மாதிரிலாம் மந்திரங்கள்லாம் சொல்ல தெரியாது, நான் ராமராமான்னு சொல்ல தெரியல, இந்த மாதிரி மந்திரங்கள்லாம் எனக்கு சொல்ல தெரியாது அப்படின்ட்டார். சரி உனக்கு என்ன தெரியல, ஏதோ நீங்கள் சொல்கிறத வச்சு நான் அதை சொன்னால் மரா 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 அப்படின்றார். அதுதான் அதை சொல்லு நீ, அதை சொன்னால் உனக்கு ராமராமா வந்துடும் அப்படின்றார். ஆமாம், மரா 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 மராம ராம மரா மரான்றது இதுவே ராமராமான்னு மாறிடுறது. அப்போது இப்போ நீ உனக்கு சரியாதனப்பா உச்சரிக்கிற, ராமராமன்னு சரியாதன உச்சரிக்கிற, இதையே சொல்லின்று அப்படின்னு சொல்லிடுற. இந்த ராமராம ராமராம சொன்ன ஒரு உலக இது கொள்ளக்காரன் ஒரு மகா முனிவராகி வால்மீகியா உருவெடுத்து இந்த ராமாயணத்தை கொண்டு நம்மகிட்ட சேர்க்கிறார். அப்போது அவர் அந்த காட்டு போய் எல்லாரையும் கொள்ளடிச்சு எல்லாம் பண்ணும்போது அது ஆரண்ய காண்டம் முதல் நம்பர் 1. அதுக்கப்புறம் ராமகதை அவர் எழுதினால ராமகாண்டம் 2, ஆக 7-2 9 இருக்குமோன்னு எனக்கு ஒரு சந்தேகம் வந்தது. அதனால தான் அவர்கிட்ட சும்மா ஒரு கொஸ்டின் மாதிரி போட்டேன், இது ஜஸ்ட் ஃபார் இதுக்கு தான். அதை ராபராபா சொல்லுன்றது, இப்போ அதை பற்றி நம்ம என்ன பேசணும்னாக்கா இப்படி தான் அந்த கதை போயின்னு இருக்கு. அப்போது இப்போ நம்ம இந்த ராமநாம யஜ்யமும் எப்படி ஆரம்பித்தோம்னாக்கா, பெரியவா சொல்லி சாதுர் மாதம் ஆரம்பம். சாதுர் மாதம் ஆரம்பம் எப்படின்னாக்கா, நம்ம ஆரம்பித்தது ஹரஹர சங்கரா ஜெய ஜெயசங்கரா ஹரஹர சங்கரா ஜெய ஜெயசங்கரா, அது சிவனை நான் சிவன் நாமத்தை பொறுத்து வந்தது. ஸோ அது ஆரம்பம். அந்த இனி காத்தால வந்து நம்ம கணேஷ் சர்மா அவர் சொல்லும்போது எப்படி ராமாயணம் என்ற பேர் வந்தது அப்படின்னு சொன்னார். ரா என்ற எழுத்து நாராயணனுடைய 2வது எழுத்திலிருந்தும், மா என்பது நமசிவாயம் என்ற மா என்ற 2வது எழுத்திலும் வந்தது. அது ரா, இதில் மா, ஆக ராமா என்ற ஒரு பெயரே
இந்த நாராயணியும் சிவனையும் சேர்த்து வைக்கும் போது ஏற்பட்ட ஒரு வார்த்தை அப்படின்னு சொன்னார். ஸோ அதனால நம்ம முதல் முதல்ல இந்த சாதுர்மாசம் ஆரம்பிக்கும் போது வியாச பூஜை அன்னைக்கு சிவனுக்காக நம்ம வந்து சாராயண சங்கரா ஜெய ஜெயசங்கரா சொன்னோம். அதே மாதிரி இன்னைக்கு முடியறது வியாச பூஜை கம்ப்ளீட்டா முடிஞ்சு இன்னைக்கு பெரியவா வந்து விஸ்வரூப தரிசனத்துக்காக வெளில கிளம்பின்னு இருக்கார். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம கோவிந்த நாமை பத்தி, கோவிந்தபுரம் இருக்கிற நம்மளுடைய பகவான் போதேந்திரனுடைய ராமநாம மகிமையை பத்தி இது பண்றதுக்காக, அவருடைய ஆராதனையை செலிபிரேட் பண்றதுக்காக இந்த ராமநாம ஜபத்தை யஜ்யமா பண்ணியிருக்கோம். இந்த ராமர் வந்து இங்க முடிகிறார். ஸோ அவர் கணேசர்மா சொல்ற மாதிரி மராமரா இந்த இடத்த சொல்றா பத்த மராமரான்னு சொல்லிட்டு வா, அதுவே உனக்கு போறேன்னு சொல்லி இந்த வால்மீகி என்ற கொள்ளைக்காரனை மராமரா என்று சொல்லி ராமா என்று வந்தது போல் நமக்கு மராமரான எப்படி வரானா, முதல்ல நம்ம ஆரம்பிச்சு நமசிவாயம்மா, இப்ப நம்ம சொல்றது ராம மா. அப்போ ஆரம்பிச்சது இதையும் சேர்த்து பார்த்தேன்னாக்கா மரா மரா மரான்னு வந்திருக்கு. ராமர் இப்போ அப்போ சிவனுக்கு மா வந்தது. அதனால நமக்கு எப்படி கோயின்சைட் ஆயிருக்கு பார்த்தீங்களா, நம்ம ராமராம ஜபம் வந்து எப்படியாவது நம்மளுடைய ஒரு ஒரு செலிபிரேஷன்லயே அந்த ராமராம தத்துவம் அடங்கி போயிட்டுன்றதுக்காக இந்த வால்மீகி ராமாயணத்தையும் கணேசமா சொன்னதுக்கு கம்ப்ளீட் பண்றதுக்காக இந்த விஷயத்த சொல்லியிருக்கேன். இந்த ஒரு இந்த சின்ன விஷயத்த, அதாவது ராம ராமா மரா ராமா இந்த விஷயம், இந்த நம்மளுடைய சாதுர்மாசி பூஜையும் இன்னைக்கு நடக்கிற இதை பற்றியும் கோடிட்டு காட்டுது என்னுடைய வைஃப் மங்களம் அவர். ஸோ அவங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லணும். ஸோ இப்போ நம்ம வந்து காஞ்சிகாம கோடி பீடம் ஸ்ரீ பகவான் நாம போதேந்திரர் 59வது பீடாதிபதி அவரை பற்றி நம்ம இப்போ பேச போகிறோம். அவர் எப்படின்னாக்கா நம்ம அவர் மடத்தில் தங்கியிருந்து நம்மளுக்கு எல்லாம் பண்ண மாதிரி போயிருக்கிற மாதிரி சுவாமிகள் மாதிரியோ மடத்துல இருந்து தங்குற மாதிரியோ அவர் அத்தனை தங்கினது கிடையாது. அவர் எப்பவுமே வெளியில எல்லாம் போய் ராமநாம கீர்த்தனங்கள் எல்லாம் இது பண்ணி ராமநாம கீர்த்தனங்களும் அதை பரப்பி எல்லாரும் ராம ஜபம் பண்ணணும், ராமஸ்மரணை இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆரம்பிச்சு வச்சார். அப்போ முக்கால்வாசி அவர் வந்து டூர்ல தான் இருப்பார். இப்போ அவருடைய பிறந்த இது வந்து 1638, அவருடைய சித்தியானது 1692. அவர் வந்து காஞ்சிபுரத்துல அவ அப்பா அம்மா எல்லாம் இங்க இருக்கும்போது மண்டலமிஸ்ரர் அக்ரஹாரம்னு ஒண்ணு இருக்கு. அந்த மண்டலமிஸ்ரர் அக்ரஹாரத்துல கேசவ பாண்டுரங்கன்னு ஒருத்தர், அந்த கேசவ பாண்டுரங்கனுடைய மனைவியாக சுகுணா, இந்த ரெண்டு தம்பதிகளும் அந்த மண்டலமிஸ்ரர் அக்ரஹாரத்துல வாழ்ந்துருந்தா. அப்ப இந்த குழந்தை வந்து நம்மளுடைய போதேந்திரர் அவதரித்தார். 1638 இவர் சங்கரரோட அவதாரம்னா மாதிரியே அவ அப்போ பேசிட்டு இருந்தார். அவர் பிறந்த வேலையிலும் எதிர்காலத்தையெல்லாம் பார்த்து இவ அப்பா கொஞ்சம் ஜோசியெல்லாம் பார்த்து இது பண்ணி அவர் எப்படி இருப்பான்றத பாண்டுரங்கன்னே பேர் வைக்கணும் அப்படின்னு அவருக்கு. இப்போ வந்து அவர் ராமநாமத்தை பத்தி சொல்றதுனால அவ அப்பா இது மாதிரி பண்ணுவார்ன்ற ஒரு இதுல வந்து எப்படி ஜோசியத்தை பார்த்தாருன்னு தெரியல, பேரை வந்து பாண்டுரங்கன்னு வச்சிருந்தார். சாரி, இந்த பாண்டுரங்கன் வந்து அவர் பேர் புருஷோத்தமன் பேர் வச்சிட்டார். ஸோ இந்த நம்மளுடைய போதேந்திர சுவாமியுடைய பேர் வந்து இயற்பெயர் வந்து புருஷோத்தமன், அதை வச்சது பாண்டுரங்கன், அதை வச்சது பாண்டுரங்கன். இவர் வந்து நம்மளோட 58வது பீடாதிபதி ஆத்ம போதேந்திர விஸ்வாதிகேந்திர சரஸ்வதி சுவாமிகள். ஆத்ம போதேந்திர விஸ்வாதிகேந்திர சரஸ்வதி சுவாமிகள் 58வது சுவாமிகள் இருந்தார். அந்த 68வது சுவாமிகள் சாரி 58வது சுவாமிகள் இருந்தார். அந்த 58வது சுவாமிகளுக்கு உதவி செய்வதற்காக கூட இந்த பாண்டுரங்கன் போயிட்டு வந்திருந்தார். ஸோ காஞ்சிபுரத்துல பக்கத்துல இருக்கேன்னா அங்கே போயிட்டு அவரை போய் பார்த்து அவருக்கு என்னென்ன உதவி பண்ணுமோ அவருக்கு ஹெல்ப் பண்றதெல்லாம் பண்ணிட்டு இருந்தார். அப்போ இந்த குழந்தை வந்து இவருடைய குழந்தை புருஷோத்தமா 5 வயசு குழந்தை. அந்த 5 வயசு குழந்தை அப்பாவோட நானும் மடத்துக்கு வருவேன் நானும் மடத்துக்கு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு எப்போ குழந்தைகள்லாம் சொல்ற மாதிரி சொல்லிட்டு அப்பாவோட போயிடு அவருக்கு தெரியவான்னு சொல்லிட்டு ஆயிடுச்சுட்டு போயிட்டார். அப்போ 58வது பீடாதிபதியை பார்த்த உடனே இந்த குழந்தைக்கு பக்தி உணர்வு ஜாஸ்தியாகி அவர் அப்படியே அந்த பக்தி உணர்வோடு கம்ப்ளீட்டா போய் சாஷ்டாங்கமாக அந்த 5 மகன் யாருமே சொல்லாம அப்படி அந்த குழந்தை போய் பெரியவாகிட்ட நமஸ்காரம் பண்ணி எடுத்தோம். அப்போ சுவாமிகள் ரொம்ப சிரிச்சுட்டு கேட்கிறாராம் பாண்டுரங்கத்தை,
இந்த குழந்தை யாரோடது அப்படின்னு கேட்கிறார். அப்போ இந்த பெரியவாருடைய பரிபூர்ண ஆசி, ரொம்ப நாள் அப்ப குழந்தை இல்லாத சுவாமிகள் வந்து ஆசீர்வாதம் பண்ணி 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 இந்த குழந்தை வந்து பிறந்தனால அப்ப சொல்றார், இது வந்து உங்களுடைய குழந்தை தான், நீங்க ஆசீர்வாதம் பண்ணி பெற்ற குழந்தை தான், அதனால வந்து இது வந்து நம்ம மடத்துல உங்களுடைய குழந்தை அப்படின்னா. நம்முடைய இதுன்னு நீ சொன்ன பாத்தியா, அதனால அதை எனக்கே விட்டு தர முடியுமா என கேக்குறார். அந்த குழந்தை என்கிட்ட கொடுத்துருவோம் அப்படின்னு அப்படி அழுத்தம் திருத்தமாக கேட்கிறார். இவரை உடனே இவருக்கு என்ன, ஐயோ வாய் தவறி சொல்லிட்டோமோ என்ன பண்றது, இதோ தேவசங்கல்பம் போல இருக்கு, நம்ம தெரியாம சொல்லிட்டோம் என சொல்லிட்டு, சுவாமிகள் தங்கள் விருப்பம் அப்படியாக இருந்தா அது என்னுடைய விருப்பம் தான் சொல்லி சாஷ்டாங்கமா அவர் அவரும் நமஸ்காரம் பண்ணி சொல்லிடுறார். ஸோ நீ இந்த குழந்தைய மடத்திலேயே விட்டுடு, நீ தைரியமா எங்க உங்க வீட்டுக்கு போயிட்டு வா, எந்த ப்ராப்ளம் இல்லை, அந்த குழந்தைய நானே பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அஞ்சு வயசு குழந்தைய வந்து 58வது பீடாதிபதி தன்கிட்டே வச்சுட்டு அவரை குழந்தைய பராமரித்து வர்றார். இருந்தாலும் அந்த குழந்தை என்ன பண்றதுனாக்கா, தினமும் அம்மா வீட்டுக்கு அப்பா வீட்டுக்கு போயிட்டு அப்பாவுக்கு நமஸ்காரம் பண்ணி அது என்னென்ன தாய்மார தாய் தந்தைகளுக்கு என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சு வச்சு திருப்பியும் வந்து மடத்துல வந்து பெரியவாகிட்ட நம்ம பண்ணிடுவான். அந்த மாதிரி டெய்லி ஒரு அபியாசம் பண்ணிட்டு இருந்தது. அந்த இப்ப என்ன பண்ணாக்க, ஒரு 7 வயசு ஆன உடனே அந்த குழந்தைக்கு உபநயனம் பண்ண, 16 வயசுக்குள்ள வேதம் வேதாந்தம் எல்லாத்தையும் திறம்பட அது குழந்தை கத்துட்டான். நாராயணன் நாமந்தான் ரொம்ப பெருசு அப்படின்னு அவர் கண்டுபிடிச்சாராம் அந்த சமயத்துல. அதனால பெரியவாகிட்ட போய் இந்த குழந்தை போய் சொல்லிட்டா நாராயண நாமந்தான் அந்த 16 வயசுல போயிட்டு 16 வயசுக்கு அப்புறம் எல்லாம் தெரிஞ்சு நாராயணன் தான் அப்படின்னு தெரிஞ்ச உடனே நேராக பெரியவாகிட்ட போய் சொன்னான், பெரியவாட இது மாதிரி நான் தான் நாராயணன் தான் விஷயம் தெரிஞ்சிருந்தேன், அதனால தினமும் நான் வந்து 108,000 ராமநாமத்தை நான் ஜெயிக்க போறேன். ஸோ 108,000 ஒரு நாள்ல சொல்லணும் அப்படின்னு ஒரு சங்கல்பத்தை பெரியவாகிட்ட அந்த குழந்தை போய் சொல்றது. அப்ப பெரியவா கேட்கிற, உன்னால் அது முடியுமா அப்படின்றது. சங்கல்பம் பண்ணிட்டேன் அதனால நான் பண்றேன் அப்படின்னு நான் 16 வயசு குழந்தை சொல்லிது. அதே மாதிரி தன்னுடைய வாழ்நாள் பூரா ஒரு நாளைக்கு 108,000 ராமநாமம் ஜெயிச்ச குழந்தை தான் நம்மளுடைய 59வது பெரியவா. இப்ப அந்த சமயத்துல கொஞ்ச நாள் கேட்டா அப்பா அம்மாலாம் தவறிடுறா. அப்படி இருக்கும்போது ரொம்ப இவர் ராமநாம சொல்லி சொல்லி ஒரு தேஜஸ் ஜாஸ்தியாயிருந்தது. அந்த மாதிரி தேஜஸ் எல்லாம் ஜாஸ்தியா இருக்கும்போது இந்த பெரியவாளுக்கே ஒரு இது வந்துடுது, ஆசை வந்துடுது, எப்படியாவது இந்த குழந்தைய நமக்கு அடுத்த பீடாதிபதியா போட்டுணும்னு சொல்லிட்டு ரொம்பவே தீர்மானம் பண்ணிட்டார். இந்த அவர் என்ன பண்ண, சில காலம் வந்து நம்ம அவர் காசிக்கு போகணும்னு ஒரு நிர்பந்தம் இருந்ததால் அவர் என்ன பண்ணா, நான் காசிக்கு போயிடுறேன் அப்படின்னு இவர் குழந்தையை சேர்த்து 16 வயசு நானும் வருவேன் அப்படின்னு. வேண்டாம் நீ காசிக்கு வர வேண்டாம், நீ இங்கே இரு, நான் என்னைக்கு உன்னை கூப்பிட்றோம் அன்னைக்கு வந்தா போறோம் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாரு. இதால அந்த இருந்து அவருக்கு ஒப்புக்கொள்றதுக்கே இஷ்டம் இல்லை. என்னடா அது நம்ம கூப்பிடணும், நம்ம போகணும்னு ஆசைப்படுறோம், இந்த சமயத்தில் நம்மளை போகக்கூடாதுன்னு சொல்ற வரக்கூடாதுன்னு சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு அது ரொம்ப பிரியாவடையை கொடுத்த அந்த குழந்தை பெரியவாளை காசிக்கு அனுப்பிச்சு கொடுத்தது. காசி அங்க போனவன காசிக்கு போனவன சுவாமிகள் வந்து அங்க நரசிம்மாசிரமின்னு சொல்லிட்டு ஒரு மகானை போய் பார்த்தாராம். அந்த மகான் வந்து இந்த பகவான் நாமத்தை பிரச்சாரம் செய்து வந்தாராம் அந்த ஊர்ல. அந்த ஊர்ல இப்ப நம்ம போதேந்திரர் பண்ற மாதிரி அந்த ஊர்ல ராமநாமத்தை அவர் பண்ணியிருந்தாராம். இந்த ராமநாமத்தை சாமசங்கத்துக்கும் வடநாட்டுல எல்லாம் இவர் பண்றதை பார்த்துட்டு 58வது பெரியவாளுக்கு என்ன தோணிச்சுனாக்கா, இந்த மாதிரிலாம் நமக்கு தென்னாட்டுல இல்லையே, யாராலையும் இது பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தமா இருந்ததா. ஆனா ஒண்ணு மாத்திரம் அவருக்கு ஞாபகத்துல இருந்திருக்கு, இந்த விஷயத்த வந்து எப்போ 108,000 சங்கல்பம் பண்ணிட்ட போதேந்திர அவர் அது புருஷோத்தமனாலதான் முடியும் அப்படின்னு ஒரு தீர்மானத்துக்கு வந்துட்டார். எப்படியும் அவர் பண்ண முடியும், ஏன்னா ஒரு நாளைக்கு 108,000 பண்ணும்போது இந்த ராமசங்கீதத்தை வடநாட்டுல பண்றது ஏன் தென்னாட்டுல பண்ண முடியாதுன்னு ஒரு தீர்க்கமான முடிவை பீடாதிபதி எடுத்து தான் வந்து தன்னுடைய கருத்தது பட்டத்தை அவருக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீர்க்கமான முடிவு எடுத்துட்டார். அதே மாதிரி ரொம்ப நாள் ஆட்சி நீ அங்கிருந்து கிளம்பலையேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காரு, நம்ம புருஷோத்தமன் அவருடைய நண்பர் ஒருவர், அந்த நண்பருடைய பேரு ஞானசாகரன்னு பேரு. அந்த ஞானசாகரனும்
இந்த புருஷோத்தம ஜெயந்தி பெரியவாளை பார்க்கணும், நம்ம கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காசிக்கு போறதுக்கு பிளான் பண்ணிட்டு ஏற்பாடு பண்ணிட்டு கிளம்பிடுறான். அந்த ஞானசேகரன் வந்து ஒரு ஜோஷியம் பார்க்கறது ரொம்ப பெரிய வல்லவன், ரொம்ப திறமசாலி. அவன் போகும்போது சொல்ல, ஆனால் அதுக்கு முன்னாடி என்ன நடக்கிறதுனாக்கா, இந்த ஞானசேகரனும் புருஷோத்தமும் ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்கிறான். அதுல நீங்கள்லாம் வந்து யாராவது ஒருத்தர் தவறி போக சான்ஸ் இருந்தால், ஏன்னா இப்ப அந்த காலத்தெல்லாம் காசிக்கு போறதுன்றது அவ்வளவு ஈஸி கிடையாது, வெறும் காடு மேடு மலையதா இருந்திருக்கும், வெறும் ஜனங்கள் கம்மி, அட் த சேம் டைம் நிறைய காட்டு மிருகங்கள்லாம் இருக்கும், யாராவது ஒருத்தர் ஏதாவது அடிச்சு சாப்பிட்டு போன கூட தெரியாது. அதனால அங்க போய் திரும்பி வருதுன்றதெல்லாம் காசிக்கு போய் திரும்பி ஒரு பெரிய ஒரு ஜேர்னி. அந்த மாதிரி இருக்கிற சமயத்துல இவா ரெண்டு பேரோட அக்ரிமெண்ட், யாராவது ஒருத்தர் தவறி போயிட்டா அவளுக்கு வேண்டிய எல்லா தகனமும் எல்லாம் முடிச்சுட்டு காசிக்கு போய் காசிலையும் ஸ்நானம் பண்ணிட்டு அங்க தன்னுடைய உயிரை மாய்த்து கொள்ளணும். இவர் தவறி போறதுக்கு இங்க எல்லாம் பண்ணிட்டு காசியில போய் அவர் வந்து இது அங்க சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு கங்கையில குளிச்சு அங்க தன்னுடைய உயிரை மாய்ச்சிக்கணும்ன்று ரெண்டு பேருக்குள்ள அக்ரிமெண்ட் போட்டிருந்தார். அந்த அக்ரிமெண்ட் பிரகாரம் போயிட்டே இருக்கும்போது இவர் ஜோசியம் பார்க்கறதுனால தன்னுடைய சொந்த லைஃப் எப்படி இருக்குன்ற மாதிரி ஒரு கணக்கு பார்த்துட்டே போயிட்டு இருக்கார் ஞானசேகரன். தனக்கு நிச்சயமாக இப்போ ஒரு இறப்பு இருக்கிறதுன்ற தெரிஞ்சுட்டு என்ன பண்றாருனாக்கா, பாண்டவங்களை கூப்பிடுறார், பார்ப்பா எனக்கு இந்த மாதிரி ஒரு இது இருக்கு, தெரிய நிழல் இருந்துருக்கு, நான் வந்து தவறி போயிடணும்ன்ற மாதிரி இருக்கு என்னுடைய ஜோசிய பிரகாரம், அதனால நீ வந்து நீ இறுதி சடங்கெல்லாம் பண்ணிட்டு நீ தான் செய்யணும், நீயே செஞ்சு நீ இது பண்ணணும், அதனால யார் முதலில் மரணம் சம்பவித்து மற்றவர் காசிக்கு சென்றாலும் அங்கு இறுதி சடங்கு செய்து பின் அங்கேயே கங்கை கரையில் உயிரை மாய்த்துக் கொள்ளலாம் என்ற தீர்மானத்தின்படி எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா நீ தான் வந்து எல்லாம் செய்யணும்ன்ற மாதிரி பேசிக்கிறான். அக்ரிமெண்ட் ஓவர். அந்த ஞானசேகரன் அதே மாதிரி மரணம் ஆயிடுத்து ஒரு ஒரு நாள்ல போற வழியில. இதனால என்ன பண்றார், நம்ம 59 பிடாவதுக்கு வரப்போற புருஷோத்தமன் பேசின மாதிரியே இவருக்கு எல்லா இஎம்எஸ் சடங்குகளையும் பண்ணிட்டு காசிக்கு கிளம்பி போயிட்டு இருக்கார். அவருக்கு தன்னுடைய அங்க போய் காசியில போயிட்டு தன்னுடைய குருநாதரையும் சந்திக்கிறார். அவர்கிட்ட போய் இந்த மாதிரி எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்றது மாதிரி ஆயிடுத்து, அவன் எதுவும் இறந்து போயிட்டான், இந்த மாதிரி நான் பண்ணிட்டேன், இப்ப நான் அவனுக்கு உயிரை மாத்திக்க போறேன். முதல்ல அவனை வந்த உடனே அவருக்கு ரொம்ப சந்தோஷம், நம்ம சிஷ்யம் நம்ம கூப்பிடாம வந்துட்டானே, அவனை பார்க்கணும் தானே இருந்தோம், அவருக்கு தான் இந்த தென்னிந்தியால ராமசங்கீர்த்தத்தை சொல்லி அவரை பெரிய பிரபலம் ஆக்கணும்னு சொல்லி நினைச்சிருந்த ராமசங்கீர்த்தத்தை அப்படி நினைச்சு அவர் பட்டம் கொடுக்கணும்னு நினைக்கும் போது அவரே இங்க வந்துட்டான்றது அவருக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனால் இந்த கதையை சொல்லி தான் கங்கை கரையில் உயிர் விட போறேன்னு சொன்ன உடனே அவருக்கு ரொம்ப வருத்தம் ஆயிடுச்சு, என்னடா இப்படி ஆயிடுது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ பேசினே சொல்றாரு அவர், நீ ஒண்ணு பண்ணு, சாமியை நமஸ்காரம் பண்ணிட்டு இதெல்லாம் பண்ணி பிரார்த்தனை பண்ணிட்டு கங்கையில குளிச்சுட்டு வந்துரு, வந்த உடனே அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் நான் சொல்றேன் அப்படின்றார். அதே மாதிரி அவரும் போயிட்டு முடிச்சுட்டு வந்துடுறார், நீ இப்பத்துல இருந்து துறவரம் எடுத்துக்கிற அப்படின்றார். அவருக்கு ஒண்ணு புரியல, என்னுடைய ஒரு நண்பர்கிட்ட கொடுத்த ஒரு சபதம் சத்தியம், அந்த சத்தியத்தை மீறி நான் இப்ப என்ன பண்றேன், என்ன பண்றது அப்படின்னு கேட்கிறார். அதுக்கு சொல்றார் அவர், நீ வந்து துறவரம் எடுத்தால் மறுபிறவி ஆகப்படுவாய், மறுபிறவி உனக்கு கிடைச்சு கொடுத்து, ஆனால் நீ இறந்து போயிட்டு திரும்பி வர மாதிரிதான் அர்த்தம் அப்படின்னு சொல்லணும்னே வேற வழி இல்லை, பெரியவா வந்து சொல்லிட்டா அது வந்து சாஸ்திர பிரகாரமும் துறவரம் பண்ண ரெண்டாவது, அதனாலதான் பூர்வாசிரமம்னு சொல்வார். பெரியவாளுக்க இது பண்ண உடனே நம்ம பெரியவாளுக்கு அவருடைய துறவரத்துக்கு முன்னாடி இருந்த இதுக்கு பூர்வாசிரமம் சொல்ல, ஆசிரமம் பூர்வாசிரமம், இது வந்து துறவரமுக்கு சன்னியாசிரமம் அந்த மாதிரி சொல்லுவோம். அதனால வந்து பெரியவா சொல்லணும்னு இதுக்கு ஒரு கதை வந்து ஹரிஹர புக்கர்லயும் ஒரு கதை இருக்கு. ஹரிஹர புக்கர் வித்யா தீர்த்தந்த சுவாமிகள் வந்து ரொம்ப ஏழ்மையா இருந்தார். அது பண்ணார் மகாலட்சுமி கிட்ட வேண்டிக்கிறார், பணத்தை கொடு பணத்தை கொடு பணத்தை கொடுன்னு சொல்லிட்டு அவ்வளோ இதுவாக கேட்கிறார். அவர் வந்து மகாலட்சுமி வந்து பிரத்யட்சமாய் சொல்றார், உனக்கு இந்த ஜென்மத்துல வந்து பணக்காரன் ஆகணும்ன்ற எழுத்தே கிடையாது, அப்படின்னால நீ உனக்கு அது சாதிக்கிறதுக்கு உனக்கு முடியாது, இல்லை எனக்கு இந்த ஜென்மத்திலே வேணும் அப்படின்னு, அவ்வளோ நான் இவ்வளோ தூரம் நான் உங்ககிட்ட தியானம் பண்ணுறேன், இவ்வளோ தூரம் புரிஞ்சு எனக்கு நீ கொடுத்தே ஆகணும் அப்படின்றார். அதுக்கு அவர் சொல்றார், சரி
நீ அடுத்த ஜென்மத்தான் என்ன கூப்ப கொடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி வந்து என்ன பண்றார், தானே துறவரம் எடுத்துக்கிறார். ஹலோ, ஆ தானே துறவரம் எடுத்துன்றார். தானே துறவரம் எடுத்து திருப்பி மகாலட்சுமியை பார்த்து, ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் மாமா, உங்களுக்கு அன்மியூட் மியூட் ஆயிட்டேல, ஒரு நிமிஷம் நான் தரேன். வந்துருத்தா? அந்த மாதிரி வந்து மகாலட்சுமி கிட்ட போய் கேட்கிறார், மாதிரி நான் இப்ப துறவரம் போடணுன்ட்டேன், எனக்கு அடுத்த பிரிவு வந்தாச்சு, நீ எனக்கு இந்த பணத்தை கொடு அப்படின்னு கேட்கிறார். அப்போ மகாலட்சுமி, சரி இதனால மனுஷனா இருக்கும்போது உனக்கு வந்து பணம் தேவைப்பட்டது, நீ கேட்டு நான் கொடுக்கணும், இப்ப நீ தான் மறுபிரிவு எடுத்து சன்னியாசி ஆகிட்டே, உனக்கு எதுக்கு நான் அந்த பணத்தை கொடுக்கணும் அப்படின்னு கேட்குறேன். நீ சொன்ன மாதிரி எனக்கு பணத்தை கொடுத்துட்டு போறோம்னு சொல்றார். ஸோ அந்த சன்னியாசி அந்த பணத்தை வாங்கிக்கிறார். அது அது இது அதோடைய கண்டினியூஷன் அப்போ சொல்லப்பட்டு, இது எதுக்காக சொன்னால் மறுபிரவின்றது வந்து அந்த சன்னியாசம் வாங்குறதுனால வந்து தான் ரெண்டாவது கதையை சொன்னேன். அவர் என்ன பண்றாருன்னா, அங்கே போய் என்ன பண்றதுன்னு அவருக்கு எப்படி யோசிச்சு பார்க்குறாரு, நம்ம சன்னியாசியாரும் ஏன் இந்த பணத்தை கையில் வச்சு நம்ம இது பண்ணணும், தப்பு பண்ணிட்டோமே, அவர் இப்போ ஒழுங்காக வந்து இருந்தோம்னாக்கா அடுத்த ஜென்மத்தையாக கிடச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் எப்படியாவது ஒரு நல்ல ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தோணுது. அந்த சமயத்தில் ஆட்டு மேய்க்கிற இடையன ரெண்டு பேர் அண்ணந்தமிகள், ஹரிகர புக்கர்னு ஆடு மேய்ச்சின்னு இருந்தான். அந்த ஆடு மேய்ச்சின்ற ஹரிகர புக்கர்கிட்ட போயிட்டு இந்த பணத்தை அத்தனையும் கொடுத்து அவனை கல்விமானம் ஆக்கி, அவனுக்கு அத்தனை சாஸ்திரங்களெல்லாம் தெரிய வச்சு அவனை ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்க சொன்னார். அந்த சாம்ராஜ்யம் விஜயநகர சாம்ராஜ்யம். அந்த ஒரு தவத்தினால அவர் வந்து இந்த விஜயநகர சாம்ராஜ்யம் ஆரம்பிச்சு பண்ணார். அது ஒரு இந்து சமஸ்தானத்துக்கே ஒரு பெரிய ஒரு ஞானமா இருந்தது. அதனால நிறைய பேர் வந்து சவுத்துல வந்து, இன்னைக்கு சவுத்துல நம்ம வந்து பல அட்டாக் பண்ணால மற்ற இதுக்காக இதுல இருந்து வந்து அவருடைய ஆதிக்கம்லாம் ரொம்ப ஜாஸ்தி இல்லாம பண்ணதே இந்த விஜயநகர சாம்ராஜ்யம் தான். ஸோ நம்ம இப்ப போதேந்திரத்துக்கு வருவோம். ஸோ பெரியவா என்ன பண்ணிடுறார், இந்த உடனே நீ எனக்கு உனக்கு துறவரம் கொடுத்ததுனால உனக்கு புது வாழ்க்கை கிடைச்சி கொடுத்து, நீ வந்து புது அத்தியாயத்தை தர அப்படின்னு சொல்லிட்டு அவரை ஒத்துக்க சம்மதிக்க வச்சுட்டு சன்னியாசம் கொடுத்துடுறார். ரெண்டு பேரும் காஞ்சிக்கு போன உடனே புருஷோத்தமனுக்கு அங்கதான் வந்து பட்டாபிஷேகம் பண்ற, புருஷோத்தமனுக்கு வந்து புருஷோத்தமன் பண்ணி 59 பிரியாதையாகி போதேந்திர சரஸ்வதி சுவாமிகள்ன்ற ஒரு திருநாமத்தை அவர் கொடுக்குறார். இவர் அப்புறமா அவர் சன்னியாசி ஆன உடனே அவர் என்ன பண்றாரு, ஒவ்வொரு இடத்துலயும் அவருடைய மெயின் இது வந்து ராமநாம ஜபத்தின் பெருமைகளை எல்லாம் பலரு பேருக்கு அவர் போதித்தார். போதிக்கிறது மட்டும் இல்லை, எங்கேயாவது நாம சங்கீர்த்தனம் பண்ணிட்டே இருந்தார். அதுக்கு வந்து விளக்க உரையெல்லாம் கொடுத்துருக்காரு. நார்மலியா இது சங்கீதம் அது மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணாம என்னென்ன விளக்கங்கள்லாம் கொடுக்குறாரு. அது கொஞ்ச நாள் நடந்துட்டே இருக்கும்போது இப்போ என்னுடைய குருநாதரை போய் பார்க்கணும்னு சொல்லிட்டு திருப்பி அவர் காசிக்கு போயின்னு இருக்கார். அங்க போறது உடனே பிரம்ம வித்தைன்னு ஒரு பிரம்ம வித்தை இருக்கு. அந்த பிரம்ம வித்தையை வந்து அவர்கிட்ட நம்ம கத்துருக்கா கத்துட்டு அதை வந்து தென்னாட்டில் ராமநாம சங்கீதத்துக்கு என்னென்ன செய்ய முடியுமோ அதை செய்யணும் அப்படின்றத அதை கத்துன்னு வந்துடுறார். அப்போ அவர் சொல்றார், நீ போற வழியில வந்து ஒரிசால வந்து பூரி ஜெகநாதர் இதுக்கு பக்கத்தில் ஸ்ரீ லக்ஷ்மிதரர்னு ஒருத்தர் இருக்கார். அந்த லக்ஷ்மிதரத்தை கௌமுதின்ற ஒரு புஸ்தகம் அவர் எழுதியிருக்கார். அந்த கௌமுதி புஸ்தகத்தை வாங்கிட்டு நீ தென்னாட்டுக்கு போ, காஞ்சிபுரத்துக்கு போ அப்படின்னு சொல்லிடுறாரு. ஸோ இவர் என்ன பண்றா, வர வழியில போய் ஒரிசால வந்து பூரி கஷேத்திரத்துக்கு போய் பூரி கஷேத்திரத்துல அந்த கௌமுதின்ற புஸ்தகத்தை வாங்கறதுக்காக அந்த ஸ்ரீ லக்ஷ்மிதரர் கிட்ட போறார். லக்ஷ்மிதரர் இவருடைய ஃபார்ச்சுனேட் என்ன அன்ஃபார்ச்சுனேட் என்ன ஆயிருந்தாக்கா, அந்த லக்ஷ்மிதரர் வந்து சித்தி ஆயிட்டார். அதனால என்ன பண்றாருன்னா, அவருடைய பையனை தேடின்னு போறாரு. பையனை தேடின்னு போயிட்டு அவள் வீட்டு வாசல்ல வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அவளெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு வாசல்லையே ராமநாம ஜபம் பண்றாரு.
அந்த ராமநாம ஜபம் பண்ணிட்டு பண்ண 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 அவர் அங்கேருந்து வெளியில வந்துடுறாரு. இவங்களோட பெரிய சன்னியாசி வந்து வீட்டு வாசல உட்காந்துட்டு ராமநாம ஜபம் பண்றாரு அப்படின்னு சொன்ன உடனே இவர் வந்து அவர் பேர் வந்து ஜெகநாத பண்டிட்னு பேரு. ஜெகநாத் பூரி ஜெகநாத் ஊர்ல இவருக்கு பேர் வந்து ஜெகநாத் பண்டிட். அந்த ஜெகநாத் பண்டிட்டு வீட்டு வாசல் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கும்போது அவர் இந்த இது வெளியில வர்றார். அந்த கௌமுதி என்ற நாம சித்தாந்தத்தை வந்து அந்த பண்டிட் வந்து இவருக்கு அப்பா சொன்னார். பிறவே அதே மாதிரி காசியில வந்து தன்னுடைய குருநாதர் சொன்னதையும் அவர் சொன்னதுனால ரெண்டு பேருக்கும் சேர்த்து அந்த கௌமுதி சித்தாந்தத்தை அவர்கிட்ட கொடுத்துடுறார். அதை எடுத்துட்டு அவர் காஞ்சிபுரத்துக்கு வர்றார். அதே மாதிரி குருநாதர் எப்படி சொன்னாரோ அந்த விருப்பத்தைப்படி பலவிதமான நூல்களை எல்லாம் எழுதியிருக்கார். பகவான் நாம ரசோதயம்னு ஒரு புஸ்தகம், பகவான் நாம ரசார்ணவம்ன்ற ஒரு புஸ்தகம், இந்த ரெண்டு புஸ்தகத்தையும் எழுதினார். தன்னுடைய குருநாதர் இங்க வரணுமே அதுக்காக அவர் காத்துட்டு இருந்தார். அவர் காஞ்சிபுரம் வந்த உடனே இவர் எழுதின புஸ்தகத்தையும் அவருடைய காலடியில போட்டு சமர்ப்பித்து அவர்கிட்ட இருந்த ஆசீர்வாதம் வாங்கிறதா வெயிட் பண்ண அதே மாதிரி வந்து ஆசீர்வாதத்தையும் பெற்றுட்டார். அந்த குருநாம பகவான் நாமத்தின் மகிமையெல்லாம் பிரச்சாரம் செய்ய அப்போ இன்னும் ஃபர்தராக அவர் ஆணையிட்டுட்டார், குரு நீ போய் எல்லாத்தையும் கட்டாயம் பண்ணிதான் ஆகணும், ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு ஒரு கிராம கிராமமா போய் ஒரு ஒரு சாதாரண ஜனங்களுக்கும் ராமரை பத்தி நீ சொல்லணும்ன்ற மாதிரி அந்த காலத்துல ஆரம்பிச்சது தான் இந்த ராம பஜனை அதெல்லாம். ஆகவே அது எதுனாலக்க ஒரு மோக்ஷ சாதனம், ராமநாமத்தை சொன்னா மோக்ஷ சாதனம் என்று மக்களெல்லாம் நீ போய் சொல்ல வைக்கணும், குழந்தைகள் எல்லார்ட்டையுமே அது அந்த ராமநாமம் சொல்ற மோட்ச சாதனம், மோட்சம் மக்களுக்கு மாதிரி. அதே மாதிரி அந்த சமயத்தை அதுக்கு பண்ணிட்டு இருக்க சமயத்துல திருசேன உள்ள ஸ்ரீதர் ஐயாவாலும் அவரை போய் பார்த்திருக்கார். இருவரும் சேர்ந்து ரெண்டு பேருமே சேர்ந்து பகவன் நாம பிரச்சாரம் செய்தார், ரெண்டு பேருமே சேர்ந்து பண்ணார். அவர் சமகாலத்தை வர ரெண்டு பேரும் அப்படி போயிட்டே இருக்கிற சமயத்துல பெரம்பூர்னு ஒரு ஊர் அந்த பக்கத்துல, அந்த பெரம்பூர்ல பகவன் நாம பிரச்சாரம் பண்றதுக்கு போயிட்டு இருக்கும் போது அந்த அடியார்கள் வீட்டுல எல்லாம் கூப்பிட்டு சாப்பாடு போடுவார். நம்ம இப்ப பிக்ஷா வந்தனம் பண்ற மாதிரி அப்புறம் பிக்ஷா ஒவ்வொருத்தர் ஆத்துலயும் போடுவார். அப்படி போயிட்டு இருக்கும்போது அந்த யார் வந்து வீட்டுல ராமநாம ஜபம் பண்ணிட்டு இருக்காளோ அவ வீட்டுலதான் போய் சாப்பிடுவார். மத்தபடி இவரா இஷ்டத்துக்கு ஒருத்தர் கூப்பிட்டாருன்னு போய் சாப்பிட மாட்டார். யார் வீட்டுல நிறைய ராமநாம ஜபம் பண்ணாலோ அவ வீட்டுல போய் போஜனம் பண்றதுன்ற ஒரு இதுவா வச்சிருந்தார். அவரை கூப்பிடணும்னா கூட யாராவது ஒருத்தர் கூப்பிடணும்னா கூட அவ வந்து ராமநாம ஜபத்தை பண்ணிட்டு தான் அவ போய் கூப்பிடணும், பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி இது பண்ணப்படும்தான் அவர் போய் சாப்பிட போவாராம். அந்த வீட்டுல போனா பாவம் என்ன நினைச்சுன்னா அந்த இவ்வளவு பண்ணவர் வந்து பெரியவா அந்த பெரியவா சொல்லிதான் அவர் ராமநாமெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு, போதேந்திர சொல்லிதான் அவர் பண்ணிட்டு இருக்கார். பட் அவ வீட்டுக்கு போனவன பார்த்தா அந்த குழந்தைக்கு பிறவி ஊமை. அந்த பிறவி ஊமை என்ன பண்றது அவரை பார்த்தோன்னு இவருக்கு ரொம்ப சங்கடமாயிருது. பெரியவாளுக்கு என்னடா இந்த குழந்தை இப்படி சொல்லிட்டு நம்ம ஊர் ஊரா போய் ராமஜபம் பண்ணிட்டு இருக்கோம், இந்த குழந்தைக்கு இப்படி ஆயிடுத்த நான் என்ன பண்றதுன்னு சொல்லி புலம்புறார். ஆனா அந்த வீட்டு மனுஷர் என்ன சொல்றாருனாக்கா, சுவாமி இது மாதிரி இது வந்து பூர்வஜன்ம பலன்தான், இது எப்படி எப்படி நடக்கணும்னு எது இருக்கோ அந்த ஆணப்படி தான் நடக்கணும்னு எனக்கு தெரியும், அதனால நான் அதை பத்தி கவலை இல்லாம தான் இருக்கேன், ஒரு நாள் சரியாயிடும் அப்படின்றார். இருந்தாலும் இவருக்கு மனசு ஒப்பல, சரி நீ ராமநாமஜம் உங்க காலத்துல சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு கிளம்பி வந்துடுறார். பாட்டுல சொல்லிட்டு கிளம்பி வந்துடுறார். அப்போ இந்த குழந்தை ஊமை குழந்தை என்ன பண்றேன்னா அவர் சாப்பிட்டு போன உத்திஷ்டம்னு பேர், அதாவது சாப்பிட்டு மீதி இருக்கிற அந்த உத்திஷ்டத்தை அவர் இந்த குழந்தை வந்து ஆசையா எடுத்து சாப்பிட்டுட்டே இருக்கு. அந்த சாப்பிட்டுட்டே இருக்கிற போதே அடுத்த க்ஷணத்துல இருந்து ராம 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 ராமான்னு சொல்ல ஆரம்பிச்சுதான் அந்த குழந்தை. அந்த ராமராம சொல்லி முடிச்ச உடனே அந்த குழந்தை சொல்ல மட்டும் இல்லை பின்னாடியே ஓடி எடுத்தான் போய் நேர குருநாதர் போய் இந்த போதிட சுவாமியில போய் அங்க போய் ராமநாமம் அவருக்கு வந்து அவருக்கு தெரியாதா அவர் தானே பண்ணுற அந்த திருவிழாவில் அவர் தானே பண்ணியிருக்காரு. ஆனால் அவருக்கு தெரியும் அன்னிலேருந்து என்ன பண்ணிட்டார், அந்த அந்த ஊமையாகப்பட்ட ராமநாமம் சொன்ன அந்த குழந்தை அவர்கிட்ட வந்து உதவி செய்யறதுக்காக அவருடைய சிஷ்யனா போய் சேர்ந்துட்டா. அந்த மாதிரி ஒரு அந்த மாதிரி ஒரு மகிமையெல்லாம் அவர் பண்ணியிருக்காரு. அந்த பகவான் நிலையெல்லாம் அவ்வளோ நல்லா பண்ணியிருக்கார். அந்த மகன் வந்து நற்கதி அடைந்ததான், அந்த மகன் நற்கதி அடைந்ததுனா மோட்ச சாம்ராஜ்யம்னு சொன்னது. அந்த ராமநாமத்தை சொன்னா இந்த மோட்ச சாம்ராஜ்யம் கிடைக்கும்ன்றதுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டாக இருந்தது. அதாவது ஆசீர்வாதம் பண்ணிட்டு பிக்ஷம் போயிட்டாங்க. அந்த மாதிரி போகும்போது அது ஒரு பாட்டு முடிஞ்சு விடுது.
அங்கேருந்து ஃபர்தரா போகும்போது ஆர்காட் போறாரு. அந்த ஆர்காட்ல வந்து ஆர்காட் நவாப் வந்து ஒரு முஸ்லீம் இல்லையா, அவனுடைய பீரியட்ல வந்து அவனுக்கும் சரி அந்த மக்களுக்கும் இந்த பிளேக்னு ஒரு வியாதி வந்துடுது. அது போல அந்த பிளேக்ன்ற வியாதிக்கு வந்து எந்த விதமான மருந்துகளும் அப்போ வரல. இப்போ எப்படி நம்ம கொரோனால அவஸ்தப்படுறோமோ அதே மாதிரி அந்த பிளேக்ல ரொம்ப பேர் அவஸ்தப்பட்டு இருந்தா. அப்போ அந்த மாதிரி நிறைய பேர் இறந்தும் போயிட்டு இருந்தா. அந்த சமயத்துல வந்து பெரியவா அந்த ஆர்காட் நவாப் வந்து நம்ம இவர்கிட்ட கேட்கிறார், சுவாமிகிட்ட இந்த மாதிரி இருக்கு என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப சொன்ன உடனே சரி அந்த ஊர் மக்கள் யார் யார் நல்லா இருக்கோ எல்லாரையும் கூப்பிட்டு அகண்டநாம ராமதாபம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப நாம இன்னைக்கு பண்ணிருக்கமே அந்த அகண்டநாமத்தை அன்னைக்கு ஆரம்பிச்சு வச்சிருக்காரு. அந்த ஆர்காட் நவாப் கிட்ட இருக்கும்போதுதான் ஆரம்பிச்சு வச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். அவர் வந்து ஆரம்பிக்கும் போது எல்லா ஜனங்களும் அந்த ஒரு நாள் ஃபுல்லா அகண்டநாமம் பண்ணியிருக்கா. அந்த ராமநாமம் சொல்லி பண்ணிட்டே இருக்கும்போதே நிறைய பேர் பிளேக்ல இருந்து குணமாயிட்டு வந்தார். அந்த மாதிரி குணமாயிட்டு வந்ததுனால எல்லாருக்கும் ஒரு இதாகிட்டு கொஞ்ச நாள்ல வந்து நான் அந்த ஆர்காட்ல இருக்க எல்லாருக்குமே வந்து பரிபூர்ணமா குணமாயிடுறது. ஸோ அந்த ஆர்காட் நவாப் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டு அவருக்கு அடிமையாயிடுறார், அவருக்கு தொண்டராகவும் ஆயிடுறாரு. இப்போ இது எதுக்கு சொன்ன இன்னொரு விஷயம் சொல்ல போனாக்கா, இது இன்னைக்கும் நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு ஆர்காட் பக்கத்துல தான் கலவைன்றிருக்கு. கலவையில தான் ரெண்டு பெரியவா இருக்கா, மூணாவது நம்ம பெரியவாரும் அங்கதான் பட்டம் பெற்று இருந்தார். அப்போ அந்த கலவையிலேயே இன்னைக்கும் நீங்க போய் பார்த்தீங்கன்னா முஸ்லிம்ஸ் வந்து அவ்வளோ வந்து நம்ம மடத்துக்கு காஞ்சி மடத்துக்கு மேல அவ்வளோ மதிப்பு மரியாதையும் வச்சு இன்னைக்கும் உதவி பண்ணிட்டு இருக்கா. அவளும் வந்து தரிசனம் பண்ணிட்டு இருக்கா. ஈவன் பெரியவா வந்து இப்போ சில வருடங்களுக்கு முன்னாடி புது பெரியவா இதாகி திருப்பி வீட்டு இந்த கலவைக்கு தான் வந்தார் முதல் முதல்ல ஆஃப்டர் சோ மெனி டிபேக்கிள்ஸ். அப்போ எல்லாரும் போய் நமஸ்காரம் பண்ணி அவர் குருவை பார்க்கும்போது நிறைய முஸ்லீம்ஸ் உட்காந்துருந்தா கண்ணீர்ல தண்ணி வழிஞ்சி அவெல்லாம் உட்காந்துருந்தா. ஸோ அந்த அவளுடைய ஒரு ஸ்னேகம் அந்த நவாப் ஆர்காட்லேருந்து ஆரம்பிச்சு நம்ம போதேந்திர சுவாமிகள்லேருந்து இன்னி வரைக்கும் கலவையிலையும் நடந்து கலவையிலேருந்து ஒரு 18 கிலோமீட்டர் தான் ஆர்காடு. ஸோ அந்த இது வந்து இது எக்ஸ்ட்ராவா இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு சொல்றேன். ஸோ இந்த சமயத்துல எப்படி பிளேக் குணமாச்சோ ராமநாமம் பண்ணி யஜ்ஜம் பண்ணது, இன்னைக்கு நாம அது பண்ணியிருக்கோம். அதனால கொரோனாவும் நம்ம விட்டு ஒழிஞ்சிடுவோம்ன்ற ஒரு நம்பிக்கை, திடமான நம்பிக்கை எல்லாரும் நீங்க நம்பின்ற இந்த பிரார்த்தனை பண்ணிருக்கேன். அந்த பிரார்த்தனை நிச்சயமா நமக்கு ஜெயமாயிடும். அந்த மாதிரி இந்த பஜனை சம்பிரதாயத்தெல்லாம் நம்ம தமிழ்நாட்டில் இங்கே பண்ணது வந்து நம்ம 59வது போதேந்திர சுவாமி தான். இவர் வந்து சிவபக்தர் ரொம்ப. இவர் பீரியட்ல தான் வந்து திருவசிம ஸ்ரீதர வெங்கடேச ஐயாவாள் விஜய ரகுநாத தொண்டைமான் ராஜாவத்த இந்த ஷாஜி சரபோஜி. இந்த ஷாஜி சரபோஜி ஏற்கனவே மணிக்குட்டிகளை சொல்லியிருக்கேன். ஸோ அந்த மணிக்குட்டி ஷாஜி சரபோஜி மகான் சதாசிவ பிரம்மேந்திரர் எல்லாம் ஒரே பீரியட்ல இருந்தவர். ஒரே பீரியட்ல இந்த மாதிரி நம்மளுடைய மதத்தை பத்திலாம் பிரச்சாரம் பண்ணி ராமநாம பண்ணியிருக்காரு. அதே மாதிரி இவர் பீரியட்ல சதாசிவ பிரம்மேந்தர் இருந்ததான்னு சொன்னேன் இல்லையா, அந்த சதாசிவ பிரம்மேந்தரை பத்தி ஒரு ரெண்டு வார்த்தை சொல்ல வேண்டியிருக்கு. ஏன்னாக்கா அதே சமகாலத்துல இருந்ததுனால மானச சஞ்சரரே அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு இல்லையா, அந்த பாட்டு விபரே ராமரசம். அந்த ரெண்டாவது பாட்டு இந்த மூணு பாட்டிலும் வந்து சதாசிவ பெருமான் தான் எழுதியிருக்கார். அவர் ஒவ்வொரு பாட்டு முடியும் போது ஹம்சன்னு அதை முடிகிற மாதிரி பண்ணியிருக்கார். அதை தவிர சாஸ்திர நூல்லாம் எழுதியிருக்கும் போது பிரம்ம சூத்திர விதி, சாரி பிரம்ம சூத்திர விருத்தி, அப்புறமா பிரம்ம தத்துவ பிரகாசிகா, யோக சுத்தாகரா, ஆத்ம வித்ய விலாசம் அப்படின்னு 3-4 புஸ்தகம் எழுதியிருக்கார் அவர். அதெல்லாம் நாம பிரச்சாரம் செய்யும் போது அவர் அப்படியே பண்ணிட்டெல்லாம் எல்லாத்தையும் பிரச்சாரம் பண்ணி வந்தார். அப்புறமா அவர் கோகர்ணம் போனார். இங்கிருந்து அவர் கோகர்ணம் இந்த ஊருக்கு இந்த கர்நாடகால இருக்கு, அங்க போயிருக்கார். அந்த கோகர்ணத்துல போயிருக்கும் போது ஒரு தாசி வரா. அந்த தாசி வந்து எனக்கு ராமநாம உபதேசம்லாம் பண்ணணும் நீங்க அப்படின்னு கேட்கறா. ராமநாம உபதேசமா அப்படின்னு சொல்லிட்டு தாசி தானே சொல்லிட்டு அவர் வந்து கொஞ்சம் கூட இது பண்ணாம உடனே அங்கேயே அவருக்கு ராமநாம உபதேசிக்கிறார். அந்த ஊர்க்காரெல்லாம் பார்த்துட்டு என்னடா தாசிக்கு போய் இவர் வந்து இது பண்றாருன்னு சொல்லிட்டு வேண்டாத துவேஷமான வார்த்தைகள்லாம் அவரை பத்தி பேசி அவரை இது பண்ணிடுறார்.
இப்போ போதேந்திரருக்கு வந்து என்ன ஆயிடுச்சுனாக்கா, அதெல்லாம் உனக்கு கவலையப்படாமல் அழட்டிக்காம, இப்போ சொல்றோம் அழட்டிக்காம எதுவுமே இது பண்ணாம அங்கேயே ஊர்லயே தங்கி இப்போ தன்னுடைய பிரச்சாரத்தெல்லாம் முடிச்சுட்டு கிளம்பிடுறார். அந்த தாசி அந்த உபதேசம் பெற்ற உடனே அந்த நாள்லேருந்து ராமநாம ஜபத்தை கண்டினியூஸாக பண்ணியிருக்கா, எவ்வளோ வருஷ கணக்காக பண்ணியிருக்கா. ரொம்ப நாளுக்கு அப்புறமா பெரியவா வந்து அப்படி திரும்பி வர சமயத்தில் அந்த ஊருக்கு வந்திருக்கார். அந்த ஊருக்கு வந்த உடனே தாசி ஓடோடி போய் அவருடைய இது டெய்லி பண்ணிட்டு இருக்கா ராமநாமம், அந்த இதில் வந்து இவர் சொல்லி கொடுத்துருந்தாமல் எவ்வளோ நல்லா மாறிட்டோம், எவ்வளோ நல்லது நம்மளுக்கு நடந்திருக்கு, மனசு சாந்தி அடைஞ்சிருக்கு, எவ்வளோ நடந்திருக்கு அவளுக்கு, அவ ஒரு அதாவது உயர்ந்த நிலை அடைஞ்ச அந்த ராமநாமத்தில். அப்போ என்ன பண்ணுற, நேர ஓடோடி வந்து பவன் போதேந்திரனுடைய காலில் வந்து சாஷ்டாங்கமாக வந்து நடந்துடுறேன் வந்து ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் சொல்லி விட, அந்த சமயத்தில் அந்த அம்மாவுக்கு கபாலம் வெடிச்சு மோட்சம் கிடைக்கிறது. அந்த ராமநாமத்தில் மோட்சம் கிடைக்கிறது ரெண்டாவது இன்சிடென்ட். அந்த அம்மாவுக்கு அப்படி தலை வெடிச்சு கபாலம் வெடிச்சு மோட்சம் கிடைக்கிறது. தர்மன் சன்னியாசிகளுக்கு தான் வந்து தலையிலேருந்து இது கபாலம் வெடிச்சு மோட்சம் கிடைக்கும் அப்படின்பா. அந்த இது அந்த அம்மாளுக்கு கிடைச்சி அந்த அம்மாவுக்கு கிடைச்சி கொடுத்து அப்போ பெரியவா வந்து அவளுக்கு வேண்டிய இதெல்லாம் மோட்சத்தை சாமி இதெல்லாம் கொடுத்துட்டு மோட்ச சாம்ராஜ்யத்தை அவருக்கு கொடுத்துட்டாருன்றது அந்த ராமநாமத்தோட மகிமை. அவர் அவர் மக்கள்லாம் என்ன பண்ணா அவனுடைய தவறெல்லாம் உணர்ந்து பெரியவாட்டை சரணடைந்து அவர் பின்னாடியே டிவோட்டியா போக ஆரம்பிச்சிட்டா. அப்போ இது வந்து இப்போ நம்ம இது எந்த ஒரு ரெண்டு மூணு இது முடிஞ்சு கொடுத்து அவர் அப்படியே அவர் வந்து கோவிந்தபுரத்துக்கு வந்து தங்குறார். கோவிந்தபுரத்துல வந்து தங்கியிருக்கும் போது அவர் இந்த ராமநாம ஜபத்தியை தான் சொல்லிட்டு இருப்பார். பக்கத்திலேயே வந்து காவிரிக்கரை மழை காலமாக சரி வெயில் காலமாக இருந்தாலும் சரி காவிரி தண்ணி அப்படி பிரவாகமாக போயிட்டுருக்கோங்க, நாங்களும் பார்த்துருக்கோம். அந்த இடத்துல குழந்தைகள்லாம் விளையாடிட்டு இருக்கும் மணலில், குழந்தைகள்லாம் விளையாடும்போது இவரும் சேர்ந்து அந்த குழந்தைகளோட விளையாடிட்டு இருப்பார். அப்போ என்ன சொல்லுவார்னா மணலில் தோண்ட சொல்லுவார், அந்த பள்ளத்தில் போய் உட்காந்துருவார், இவ்வளோ கூப்பிட்டு இந்த மண்ணை போட்டு தள்ளு தள்ளு தள்ளும்பார். இதெல்லாம் தள்ளி முடிச்சோன்னு ஐயோ குழந்தைகள்லாம் தள்ளிவிட்ட அப்புறம் ஐயோ காணமே காணமேனு தேடின்னு இருக்கும், இன்னொரு பக்கமாக எழுந்து ஓடி வந்துடுவார். இந்த பள்ளத்துலேருந்து இன்னொரு இடத்துலேருந்து பள்ளத்தை ஏடி வந்து இதே மாதிரி விளையாட்டு பண்ணிகிட்டே இருப்பார். அந்த மாதிரி தினமும் செஞ்சுட்டே இருக்கும்போது ஒரு நாள் என்ன பண்ணுறாருன்னா மணல் குழிக்கல் சென்று அந்த இருக்கு உங்களுக்கு வீடியோ ஃப்ரீஸா இருக்கு. இப்ப அன்மியூட் பண்ணிட்டேன். இது வரைக்கும் நீங்க கேட்ட ஹலோ ஹலோ நான் சொல்றேன் கேக்குறதா மாமா? கேக்குறது இப்ப கேக்குறது, பட் எக்கோ வந்தது. மண் தோண்டிங்க அந்த சரி. அப்ப அவர் வந்து அந்த மணல் படுக்கையில போயிடுறார். மணல் படுக்கையில போன உடனே எல்லாரையும் போய் குழந்தைகள் எல்லாம் போய் மூடிட்டு போயிடுறதுக்கு இப்ப சொல்லிடுறார், இந்த மாதிரி நாளைக்கு வந்து யார்ட்டையும் சொல்லக்கூடாது, மடத்துல யார்ட்டையும் நீங்க பேசக்கூடாது, ஒன்றும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லி அனுப்பிச்சு விடுறார். அவளும் என்ன டெய்லி நடக்கிறது தானேன்னு சொல்லிட்டு அவளும் பசங்க பண்ணிட்டு போயிடுறா. மறுநாள் வந்து பாக்குறா, இவ வரல குழந்தைகள் வரல,
அந்த போதேந்திரன் வெளியிலே வரல. மறுநாள் வந்து காத்தால வந்து என்னடா ரொம்ப நேரம் ஆச்சு, காத்தாலையும் காணமே ஒண்ணுமே ரொம்ப நேரம் ஆனவன வரல என்ன ஒண்ணு. அங்க இருக்கிற சிஷ்யர்களும் அந்த ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து என்ன பண்றாங்கன்னாக்க, எங்க இருக்கா அப்படின்னு தெரிஞ்சு தேடுது, தேடா கிடைக்கல. சரி எங்க போயிட்டா எங்க போயிட்டான்ற சமயத்தை அந்த டெய்லி விளையாடிட்டு இருப்பாரு குழந்தைகள், அந்த குழந்தைகளை கேட்டா தெரிஞ்சு அந்த குழந்தைகளை கூப்பிட்டு கேட்கறா. அந்த குழந்தைகள் சொல்றது இந்த மாதிரி பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி எதுக்கும் அந்த இடத்த தோண்டி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோண்டி பார்க்கறா. அவரை கண்டுபிடிக்க முடியல. ஆனா தோண்ட ஆரம்பிச்ச உடனே இவ வந்து என்ன சொல்றனாக்கா, இந்த குழந்தைகளுக்கு எல்லாம் வந்து முந்தைய தினம் வந்து நடந்த விவரம்லாம் எப்படி தெரியும், வாழ்க்கைன்னு தெரியலையே நம்ம சொல்லிடணும், சொல்லாம இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ற குழந்தைகள்லாம், ஐயோ காணாலையே பெரியவா காணலையே பெரியவா காணலையேன்னு சொல்லிட்டு அழுது அழுது கண்கள் எல்லாம் செவந்து போய் கண்ணீர் மல்க மல்க எல்லா விஷயத்தையும் சொல்லிடுதுங்க. இந்த மாதிரி விளையாண்டிருந்தோம், இந்த மாதிரி போட சொன்னா, இந்த மாதிரி மண்ணை மூட சொன்னா மூடினோம், டெய்லி விளையாடுற விளையாட்டு தான், வந்துருவா ஆனா இன்னைக்கு வரலையே வரலையே தேம்பி தேம்பி அது எல்லாம் கடா பண்ணிட்டு இருக்காங்க குழந்தைகள் எல்லாம். இதெல்லாம் பார்த்தோன்னே சிஷ்யெல்லாம் என்ன பண்ணிட்டா, சரி அப்படின்னா நீ இந்த இடத்துல தான் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டங்கிறக்கு போய் அந்த குழந்தைகள் சொன்ன இடத்துல வந்து விளையாடுற இடத்துல பார்த்து வெட்ட ஆரம்பிக்கிறார். அப்ப வெட்ட ஆரம்பிக்கும் போது ஒரு அசரீரி வாக்கு வருது, தோண்டு அந்த அசரீரி வாக்கு அப்படியே சொல்றேன், தோண்டுவது மணலையும் நிறுத்துங்கள், மணலை கலைப்பதையும் மணலை தோண்டுவதையும் நிறுத்தி விடுங்கள் பக்தர்களே. நாம் இந்த இடத்திலேயே, நாம்ன்றது அவரை சொல்லிக்கிறார், நாம் இந்த இடத்திலேயே ஞானமயமான சித்த சரீரத்திலே இருந்து கொண்டு ஜீவன் முக்தராக விளங்குவோ அப்படின்னு ஒரு அசரீரி சொல்றார் அவர். அதோடு உலக நன்மைக்காக பகவன் நாம சங்கீர்த்தனம் செய்து கொண்டே இருக்கிறோம் நாங்கள், அதனால நமக்கு எந்த தொந்தரவும் செய்ய வேண்டாம், நீங்கள் இதை இடத்தில் பிருந்தாவனம் ஒன்றை அமைத்து என்னை ஆராதித்து வாருங்கள்னு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துடுறார். இவர் வந்து ஒவ்வொரு நாளைக்கும் நீங்கள்லாம் வந்து 1,08,000 நாம ஜபம் செய்பவர்களுக்கெல்லாம், அப்படி செய்யற பக்தர்களுக்கெல்லாம் நான் நிச்சயமாக தரிசனம் தருவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். அதற்கு மேல் அவர்கள் எல்லாம் என்ன பண்றா, தோண்டாம அவர் சொன்ன மாதிரியே மணல் போட்டு மூடி விட்டுறார், மூடிடுறார். அந்த இடத்துல பிருந்தாவனம் கட்டணும் அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி என்ன பண்றா, அந்த ஆட்டு மணல்லே வந்து பக்கத்துல இருந்து வந்து இருக்க இடத்துல ஒரு பிருந்தாவனத்தை கட்டி பண்றா. அந்த சமயத்துல நிறைய பேர் தேம்பி தேம்பி அழறாளாம், சில பேர் ராமசங்கீர்த்தனம் எல்லாம் அவர் தான் பிடிச்சதே அவருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் ராமசங்கீர்த்தனத்தை பண்ணி ராம ராம ராமன்னு சங்கீர்த்தனம் பண்ணாராம். இது நடந்தது கிபி 1692 பிரஜோத்பதி வருஷம் புரட்டாசி மாதம். அதான் இன்னைக்கு நடக்கிற புரட்டாசி மாதத்துல அந்த காலத்து பிரஜோத்பதி வருஷத்துல பிறந்த பௌர்ணமி அன்னைக்கு ஜீவன் முக்தாய் அவர் நம்மகிட்ட பிரிந்து போயிட்டார். இப்போதும் சுவாமிகளின் அதிஷ்டானத்துல பௌர்ணமியில் ஆரம்பித்து அமாவாசை வரை அந்த மாலையை பற்றின்ற 15 நாட்களே அவருடைய ஆராதனை சிறப்பாக கொண்டாடிட்டு இருக்கா. அந்த மாதிரி அதிஷ்டானத்திலிருந்து ராமநாம குரல் இன்றைக்கும் கேட்க முடிகிறது என்கிறார்கள். அவருடைய எல்லாருக்கும் போனோம்னா அங்க போய் படுத்துட்டோம்னா ஒரு பிரதட்சணம் பண்ணாலே இந்த ராமநாம சப்தம் கேட்டு இருக்கு. அவர் ஜீவன் முக்தி சமாதியை இருந்து கொண்டு போதேந்திர சரஸ்வதி சுவாமிகளாகப்பட்ட 59வது பீடாதிபதி அவர்கள் நமக்கெல்லாம் ராமநாமம் ஜபித்துக் கொண்டிருக்கும் எல்லோருக்கும் எல்லா பக்தர்களுக்கும் இன்றைய வரையும் அருள் பாலித்துக் கொண்டிருக்கிறார். இந்த விஷயத்தை தான் நம்ம பெரிவாலும் பண்ணி எல்லாருக்கும் ராமநாம ஜபத்தை பண்ணுவோம், ராமநாமத்தை எழுதுவோம் அப்படின்னு சொல்லி லிக்கித்தம் வடிவத்துல எழுதி கொடுக்க சொல்றார். அதை வந்து இப்ப நான் மடத்துல விசாரிக்கும் போது அவளுக்கு அனுப்பிச்சுட்டாக்கா, அவ எந்தெந்த ராமர் கோவில் கட்டுறாளோ அங்கெல்லாம் அனுப்பிச்சு அந்த பேஸ்மெண்ட்ல போட்டுட்டு அதுக்கு மேல ராமர் கோவில் கட்டுவாருன்னு சொல்லிட்டு ஐ காட் த இன்ஃபர்மேஷன். ஸோ இந்த ராமநாம மகியை நம்ம இவ்வளவு தூரம் இந்த போதேந்திரருடைய சரித்திரத்திலும் தெரிந்து கொண்டோம். ஹரஹர சங்கரா ஜெய ஜெயசங்கரா. நம பார்வதி பதியே ஹரஹர மகாதேவா.